குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறிய ஏமாற்றிய திமுக அரசு பள்ளி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை எப்படி செயல்படுத்தும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின் நிதிநிலைமை காரணம் காட்டி அதிலிருந்து நழுவி விட்டார். ஆனால் தற்போது மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை அறிவித்து அரசு தொடக்க விழா நடத்தியுள்ளது. 600,000 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்றால் ஆண்டிற்கு சுமார் 720 கோடி ரூபாய், 5 ஆண்டுகளுக்கு 3,600 கோடி ரூபாயும் தேவை எனப்படும். இதற்கு மட்டும் எப்படி நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு நிதி உள்ளது என்ற கேள்வியை தற்போது மக்களிடையே எழுந்துள்ளது. திமுகவின் வெற்றி விளம்பரங்களை கண்டு தொடர்ந்து ஏமாற்றம் அடைந்து வரும் மக்கள் இதுவும் விளம்பர அரசியல்தானோ என்று சந்தேகப்படும் நிலையில் இந்த புதுமை பெண் திட்டம் உள்ளதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கின்றனர்.